ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோமோ. இந்திய ஒன்றிய அரசு ரயில்வே, விமான நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளை தனியார் மயமாக்குதல தொடர்ந்து பெரிய அளவில் இன்வால்மெண்ட்டோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இதில் குறிப்பாக ரயில்வேயை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நாடு முழுக்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் தனியார் ரயில்களை இயக்குவதற்கான அறிவிப்பு கடந்த ஆண்டே மத்திய அரசின் மூலமாக வெளியிடப்பட்டிருந்தது. இப்போது தெற்கு ரயில்வே பார்த்தீங்கன்னா, சென்னை கிளஸ்டரை பேஸ் பண்ணி தமிழகத்தினுடைய சென்னை மட்டுமல்லாமல் பிற நகரங்களிலிருந்தும் தனியார் ரயில்களை இயக்குவது தொடர்பான ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சென்னை கிளஸ்டரை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, 11 ரூட்ஸில் மொத்தமாக வந்து தனியார் ரயில்களை இயக்குவதற்கான அனுமதி அளிப்பதற்கு அரசு முடிவு செய்திருக்கிறாங்க. இது எந்தெந்த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சென்னையிலேருந்து மதுரை, கோவை, திருச்சி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, மும்பை, மங்களூர், செகந்திராபாத் மற்றும் டெல்லி உள்ளிட்ட 11 வழித்தடங்கள் மொத்தமாக வந்து இந்த தனியார் ரயில்களுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டினுடைய காஸ்ட், அதாவது இந்த ஒன்லி சென்னை கிளஸ்டர்னுடைய ரயில்வே பிரைவேட்டைசேஷன் இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 3221 கோடி ரூபாய். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1052 கிலோமீட்டர் வந்து இந்த ரயில்வே டிராக்ஸை வந்து கவர் பண்ணி அமையக்கூடிய ஏரியாவாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மும்பைக்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே செகண்ட் ஹையஸ்ட் ஏரியா கவர் பண்ணக்கூடிய கிளஸ்டர் சென்னை கிளஸ்டர் தான். இந்த தனியார் வழித்தடங்களில் ரயில்களை இயக்குவதற்காக எந்தெந்த நிறுவனங்கள் அனுமதி கேட்டு அல்லது இந்த ஏலத்தில் வந்து பிட்டிங்கில் யார் யாரெல்லாம் பங்கேற்கலாம் அப்படின்றது தொடர்பாக அந்த நிறுவனங்களுக்கான தகுதிகளை எல்லாமே வந்து கடந்த ஆண்டே நம்முடைய இந்திய அரசு வெளியிட்டு அதை வரையறுத்து சொல்லியிருந்தாங்க. இந்த தகுதிகள் அடிப்படையில் இப்போதைக்கு 10 நிறுவனங்கள் வந்து தகுதி வாய்ந்த நிறுவனங்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றன. இந்த சென்னை கிளஸ்டரை பேஸ் பண்ணி 11 ரூட்ஸில் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்ட ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா ரயில்களை இயக்கிறதுக்கான இந்த ஃபைனான்ஷியல் பிட்டிங் இந்த மாதம், அதாவது ஜூன் மாதத்தினுடைய இறுதியில் வந்து ஓப்பனாக இருக்குது. ஸோ இந்த தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் இந்த பிட்டிங்கில் வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி 10 கம்பெனிஸ் வந்து நம்முடைய தெற்கு ரயில்வே குறிப்பிட்டிருக்காங்க. இதில் எந்தெந்த நிறுவனங்கள் விருப்பம் இருக்குதோ அவங்க எல்லாமே இந்த ஃபைனான்ஷியல் பிட்டிங்கில் வந்து பங்கேற்க போகிறாங்க. இதில் டெண்டர் பேஸ் பண்ணி யார் வந்து கோட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நிறுவனங்கள் இந்த ரூட்ஸில் ட்ரெயின்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து முடிவடைஞ்சு இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாகவோ அல்லது அதற்கு முன்னதாகவே நம்ம வந்து இந்த ரூட்ஸில், தேர்ந்தெடுக்கப்பட்ட ரூட்ஸில் ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெற்கு ரயில்வே சார்பாக குறிப்பிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தெற்கு ரயில்வே சமீபத்தில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எல்லா ரயில்வே ஜோனல்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் ஆப்ரேஷன்ஸ் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே இதற்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸ் நிற்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்டேஷன்ஸ் எது எது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கான ஒர்க் ஷாப்ஸை வந்து ஏற்படுத்துறது, இல்லை எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷாப்ஸே யூஸ் பண்ணலாமா, எந்தெந்த ஸ்டேஷன்ஸுக்கு அருகில் இதற்கு ஏற்ற மாதிரியான ஒர்க் ஷாப்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வாஷிங் லைன்ஸு ட்ரெயின்ஸோட மெயின்டெனன்ஸ்க்காக ஏற்படுத்துறது, பிட் லைன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய கேரேஜ் எல்லாம் க்ளீன் பண்ணக்கூடிய பிட் லைன்ஸு, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் லைன்ஸு மற்றும் ஒர்க் ஷாப்ஸை எந்தெந்த இடங்களில் பயன்படுத்த முடியும், அப்படி இல்லை என்றால் புதுசாக அந்த ப்ரைவேட் ட்ரெயின் ஆப்ரேட்டர்ஸுக்காக இவற்றையெல்லாம் அமைப்பதற்கான இடத்தை கண்டறியணும் ஸ்டேஷன்ஸுக்கு அருகிலேயே அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவலின்படி பார்த்தீங்கன்னா, தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து மெயினாக வந்து டுவர்ட்ஸ் சவுத்து போகக்கூடிய ட்ரெயின்ஸுக்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு டெர்மினலாக யூஸ் பண்ணுறதுக்கு, குறிப்பாக இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸுக்கும் சேர்த்து நான் சொல்கிறேன். ஏற்கனவே வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் டெர்மினலாக தான் இருந்துகிட்டு இருக்கு தாம்பரம் பொறுத்தவரையில். ஸோ இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸுக்கும் ஒரு முக்கியமான டெர்மினலாக டுவர்ட்ஸ் சவுத் போகக்கூடிய ட்ரெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் யார்டை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப்பு தண்டியார்பேட்டையில் இருக்கக்கூடிய யார்டை வந்து மெயின்டெனன்ஸுக்காக இந்த ப்ரைவேட் ட்ரெயின்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான பிளானும் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பயணிகளுக்கு தேவையான பல்வேறு வசதிகள், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு மாடர்னைசேஷன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா ஆடான்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ சமீப காலத்தில் ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஒர்க் ஷாப்பை பொறுத்தவரையில் தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் வாஷிங் சிஸ்டம் உள்ளிட்ட பல்வேறு ஃபெசிலிட்டிகள், மாடர்ன் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ கூடிய விரைவில், அதாவது 2021 இறுதிக்குள்ளாகவே நம்ம வந்து தனியார் ரயில்கள் சென்னையிலிருந்து வந்து பிற நகரங்களுக்கு இயங்குவதை நம்ம பார்க்க போகிறோம். தனியார் மயமாக்கலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இதில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம்.
இதில் வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான ஆப்ரேஷன் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரெயின்ஸ் கோச்சஸ் பார்த்தீங்கன்னா க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டைமிங்ஸ் எல்லாமே வந்து பங்க்சுவலாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் சரியான நேரத்துக்கு வந்து ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து சேர்றது ஆப்ரேஷன் எல்லாமே இதெல்லாம் நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லாலும், மைனஸ்ன்னு எது சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தனியார் மயமாக்களை பேஸ் பண்ணி இந்த ஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரயில்வே டிக்கெட் ஃபேர்ஸு இப்போ ப்ரைவேட்ஸ் தான், அவங்க தான் வந்து தனியார் நிறுவனங்கள் தான் வந்து இதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பு இது மாதிரி அவங்க வந்து பண்ணும்போது அது எந்த அளவுக்கு வந்து கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும், அரசு மற்றும் சாமானியர்களுக்கு ஏற்ற வகையில் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு கேள்விக்குரியான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவங்க லாப நோக்கத்தோடு செயல்படுவாங்க எந்த ஒரு தனியார் நிறுவனமோ அப்படின்றத பேஸ் பண்ணி பார்க்கும்போது, சிறு நகரங்கள் அது மட்டும் இல்லாமல் கிராமங்களை இணைக்கிற இந்த ஸ்டேஷன்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டேஷன்ஸ் எல்லாமே, அதாவது அதிக அளவில் பயணிகளோ சரக்கோ இது ஒன்றும் படிப்படியாக நான் சொல்கிறேன், காலப்போக்கில் அங்கே வந்து பயன்பாட்டில் இல்லாத அல்லது யூசேஜ் இல்லாமல் அவங்களுக்கு உண்மையாக சொல்லணும்னா ஓப்பனாக அவங்களுக்கு வருவாய் இல்லாத ஸ்டேஷன்ஸை வந்து புறக்கணிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கிராமங்கள் மற்றும் சிறு நகரங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார வளர்ச்சின்றது அவங்க அந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு, அதாவது வந்து அவங்க கல்விக்காகவோ வேலை வாய்ப்புக்காகவோ அல்லது வந்து தொழில் ரீதியாகவோ வியாபாரம் தொழில் எது எதுக்காகவோ வந்து வேறு ஒரு ஊருக்கு போகும்போது அந்த பிரயாணன்றது அவங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கணும். அப்படி போகிறதுக்கு வந்து ட்ரெயின்ஸ் மூலமாக அவங்களுடைய பிரயாணம் தான் இப்போதைக்கு வந்து பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கு அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து தனியார் மயமாக்கும் போது எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் இது வந்து எட்டாக்கணியாக ஆகிடக்கூடாது அப்படின்றத வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு புறம் அரசு பார்த்தீங்கன்னா கிராமங்களுக்கும் மற்றும் சிறு நகரங்களுக்கும் வந்து ரயில்வே சேவையாகட்டும் அதே போல் விமான சேவையும் சென்றடைய வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட மற்றும் மூன்றாம் கட்டமாக இருக்கக்கூடிய சிட்டிஸுக்கெல்லாம் கூட வந்துட்டு விமான சேவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அங்கே ஏர்போர்ட்ஸை வந்து அமைக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே தொழில் வளர்ச்சி மற்றும் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படணும் பொருளாதார ரீதியாக என்பதற்காக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமீபத்தில் இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் இப்படி சொல்லிக்கிட்டு இன்னொரு புறம் விமான நிலையங்களை தனியார் மயமாக்குதல் அப்படின்றதும் நடந்துட்டு இருக்கு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்முடைய அதானி குழுமம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவங்க வந்து 6 விமான நிலையங்களை 50 வருடத்துக்கு குத்தகைக்கு எடுத்தாங்க கடந்த ஆண்டு. இந்த 6 விமான நிலையங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர், அகமதாபாத், கவுஹாத்தி, மங்களூர், திருவனந்தபுரம் மற்றும் லக்னோ. இதில் குறிப்பாக லக்னோ விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்பாக வந்த தகவல்படி பார்த்தீங்கன்னா அங்கே ஜெட் அதாவது பிரைவேட் ஜெட் ஃப்ளைட்ஸும் அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸும் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாமே இதற்கு முன்னாடி இருந்த கட்டணத்தை போல 10 மடங்கு உயர்த்தப்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகிருக்கு. பிரைவேட் ஜெட்ஸை பற்றி வந்து கவலை கிடையாது, ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வசதி படைத்தவர்கள் தான் பிரைவேட் ஜெட்ஸ் எடுத்து அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு இந்த 10 மடங்கோ இல்லை 100 மடங்கு கட்டணமோ வந்து நீங்கள் உயர்த்தும் போது அது பெரிய அளவில் சுமையாக தெரிய போகிறது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதில் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ன்றது ஒரு சாமானியனும் கூட பயணம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இந்த சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாமே இது 10 மடங்கு 20 மடங்கு உயர்த்தக்கூடிய கட்டணங்கள் எல்லாமே விமான டிக்கெட் கட்டணங்களாக மறுபடியும் யார் டிக்கெட் புக் பண்ணி அந்த சிட்டியிலேருந்து ட்ராவல் பண்ண போகிறாங்களோ அவங்க தலைமையில் தான் வந்து விழப்போகுது. ஸோ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லக்னோன்றது வந்து ஒரு மற்ற நகரங்களோட ஒப்பீட்டு அளவில் சொல்லணும்னா ஒரு முதல் தர நகரம் ஒன்றும் கிடையாது இந்தியாவினுடைய. அப்படி இருக்கும்போது அந்த ஊர்லேருந்து மற்ற ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணக்கூடியவங்க அந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி மற்றும் அந்த தொழில் சார்ந்த பிரயாணம் பண்ணி அங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே, அது மட்டும் இல்லாமல் அங்கு யாரெல்லாம் வந்து விமான சேவை ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்பெனிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் மற்ற ஃப்ளைட் சர்வீஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் எல்லாருமே இந்த சிட்டியில் நம்ம வந்து லேண்ட் பண்ணி தான் ஆகணுமா, இங்கே ஆப்ரேஷன் கண்டினியூ பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கக்கூடியது. ஆனால் இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஒன்றே ஒன்று மட்டும் தோணுதுங்க, ஃபியூச்சரில் நம்ம ட்ரெயினில் எப்போவுமே போயிட்டு இருக்கும்போது யாரையும் இது என்ன உங்கள் அப்பா வீட்டு ட்ரெயினா இல்லை உங்கள் அப்பா வீட்டு ஏர்போர்ட்டான்னு யாரையும் வாய் தவறு கூட கேட்டக்கூடாது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.